குழந்தைங்களா, நாம இன்னைக்கு எண்கோட்டி தொடர்கூட்டல் அதுதான் படிக்க போறோம். சரியா, தொடர்கூட்டல் ஏற்கனவே நீங்க படிச்சிட்டீங்க. இன்னைக்கு நாம எண்கோட்டில தொடர்கூட்டல் எப்படி செய்யறது அப்படின்னு தான் படிக்க போறோம். சரியா, பாக்குறீங்களா குழந்தைங்களா? இங்க பாருங்க, ஒரு பாம்பு நாக்க நீட்டிட்டு இருக்குது, இந்த தவளைய பிடிக்க வருது. இந்த குளத்துல இந்த தவளை ஜாலியா இருந்தது, இப்ப இந்த பாம்பு பிடிக்க வந்துடுச்சு, அதனால தப்பிச்சு பக்கத்து குளத்துக்கு ஓட போகுது. சரியா, வேகமா ஓட போகுது. எப்படி ஓட போகுதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த பூஜ்யம் அப்படின்ற எண் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு அலகு. சரியா, இது இரண்டு அலகு, மூன்று அலகு, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னிரண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து. இந்த பதினைந்தாவது அலகுக்கு வரணும்னா இந்த தவளை ஐந்து அலகுகளாக மூன்று முறை தாவணும். சரியா குழந்தைகளா, இப்ப தாவ போகுது பாருங்க. ஒரு தடவை தாவிடுச்சு, ஐந்தாவது அலகுக்கு வந்துடுச்சு பாத்தீங்களா. அடுத்தது இங்க இருந்து இரண்டாவது முறை தாவ போகுது, ஐந்து அலகு தாவணும், தாவி வந்துடுச்சு. எந்த எண்ணுக்கு வந்திருக்குது? பத்துன்ற எண்ணுக்கு வந்திருக்குது. இங்க இருந்து ஐந்து அலகு தாவ போகுது, பதினைந்தாவது அலகுக்கு வந்துருச்சு. பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சு புது குளத்துக்கு வந்துடுச்சு. பாத்தீங்களா குழந்தைங்களா? குழந்தைங்களா, இந்த தவளை ஐந்து அழகாக மூன்று முறை தாவி போச்சு. அப்படிதானே, இத நாம தொடர்கூட்டல்ல எப்படி எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இந்த பூஜ்யத்து கூட ஐந்த சேர்த்தா ஐந்தே தான். சரியா, பூஜ்யம் கூட்டல் ஐந்து சமம் ஐந்து. சரியா குழந்தைங்களா? அடுத்தது இந்த ஐந்து கூட மறுபடியும் ஐந்து அழகு தாவிச்சு. அப்படிதானே, இன்னொரு ஐந்து சேர்த்தா என்ன வந்தது? பத்தாவது அலகு வந்தது. அப்படிதானே, அடுத்தது பத்து அப்படின்ற அலகு கூட இன்னொரு ஐந்து அலகு தாவிச்சு. அப்படிதானே, அப்போ பத்து கூட ஐந்து சேர்த்து கூட்டினா பதினைந்து, இந்த அலகு கிடைச்சிரும். சரியா குழந்தைகளா, தவளை புது குளத்துக்கு வந்து சேர்ந்த அலகு. அப்படிதானே, சரி இப்ப பாருங்க, இந்த ஐந்து நாம எத்தனை முறை கூட்டி இருக்கோம்? மூன்று முறை கூட்டி இருக்கோம். அப்படித்தானே, மூன்று முறை தொடர்ந்து இந்த ஐந்த கூட்டினா பதினைந்து அப்படின்ற அலகு கிடைக்கும். சரியா குழந்தைங்களா, இதை நாம எப்படி எழுதணும் தெரியுமா? தொடர் கூட்டல்ல ஐந்து கூட்டல் ஐந்து கூட்டல் ஐந்து சமம் பதினைந்து, இப்படி எழுதணும். சரியா குழந்தைங்களா, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? குழந்தைங்களா, இங்க ஒரு முயல் பசியோட இருக்குது பாருங்க. பதினாறாவது அலகுல கேரட் இருக்கு, அதுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படிதானே, இந்த கேரட் அது சாப்பிடணும்னா இந்த பதினாறாவது அலகுக்கு அது வரணும். சரியா, இந்த முயல் இப்போ நான்கு அலகுகளாக நான்கு முறை தாண்டி இந்த கேரட் எடுத்து சாப்பிட வரப்போகுது. பார்க்கலாமா எப்படி தாவுதுன்னு பாருங்க. ஒரு முறை தாவி வந்துருச்சு, என்ன எண் வரும் எண்ணிட்டீங்களா? பாருங்க, ஒரு அலகு, ரெண்டு அலகு, மூன்று அலகு, நான்கு அலகு. பாத்தீங்களா, ஒரே தாவல்ல நான்கு அலகு தாவி இருக்குது. சரியா, அடுத்தது இரண்டாவது முறை தாவ போகுது பாருங்க. தாவி வந்துருச்சு, இங்க என்ன எண் வரும் எண்ணிட்டீங்களா? பாருங்க, நான்கு கடுத்தது ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, எட்டாவது அலகுக்கு வந்திருக்குது. சரியா குழந்தைங்களா, முயல் மூன்றாவது முறை தாவ போகுது, இங்க என்ன எண் வரும்னு நீங்க எண்ணி வச்சிருக்கணும். சரியா, பாருங்க தாவி வருது, மூன்றாவது முறை தாவி வந்துருச்சு, இங்க எத்தனாவது அலகு வரும் எண்ணிட்டீங்களா? பன்னிரண்டு. சரியா, கடைசியா கேரட் கிட்ட வரப்போகுது, நான்காவது முறை தாவுது, தாவி கேரட் அடைஞ்சிருச்சு. எந்த அலகு வந்திருக்குது? பதினாறாவது அலகு வந்துருச்சு. பாத்தீங்களா, அதுக்கு பிடிச்ச கேரட்டை எடுத்து சாப்பிட போகுது. குழந்தைங்களா, முயல் நான்கு அலகுகளாக நான்கு முறை தாவிச்சு. அப்படிதானே, அதை நாம எப்படி எழுதணும் பாருங்க. பூஜ்யம் கூட்டல் நான்கு சமம் நான்கு, பூஜ்யத்து கூட நான்கு சேர்த்தா நான்கே தான். அடுத்தது இந்த நான்கு கூட இன்னொரு நான்கு சேர்த்திருக்கோம். அப்படிதானே, எத்தனை வந்தது? எட்டு. அடுத்தது இந்த எட்டு கூட
இன்னொரு நான்க சேர்த்திருக்கோம் பன்னிரண்டு. அடுத்தது பன்னிரண்டு கூட நான்க சேர்த்திருக்கோம் பதினாறு வந்துடுச்சு. பாத்தீங்களா இத தொடர்கூட்டல எப்படி எழுதணும் அப்படின்னு டீச்சர் சொல்லித்தரேன் பாருங்க. நான்கு முறை நான்கு கூட்டுனா சரியா, ஒரு தடவை நான்கு, ரெண்டு தடவை நான்கு, மூன்று தடவை நான்கு, நான்கு தடவை நான்கு, நான்கு தடவை நான்கு கூட்டுனா பதினாறாவது அலகு கிடைச்சது. அப்படிதானே குழந்தைங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்னும் ஒரே ஒரு கணக்கு பார்க்கலாமா குழந்தைகளா? இங்க பாருங்க, ஒரு மான் இருக்குது, இந்த காட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது சரியா. இப்ப இந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் வந்துடுச்சு, சிங்கமான புடிச்சு சாப்பிட்டுருவோம் அப்படிதானே. அதனால சிங்கத்துக்கிட்ட இருந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேகமா ஓட போகுது, பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போக போகுது சரியா. அந்த காட்டை அடையணும்னா இருபதாவது அலகுக்கு போகணும். இப்ப இந்த மான் பத்து அலகுகளாக ரெண்டு முறை தவ போகுது சரியா. எவ்வளவு வேகமா போகுதுன்னு பாருங்க, பாருங்க வேகமா வந்துருச்சு. ஒரு முறை தாவி வந்துருச்சு, எத்தனாவது அலகுக்கு வந்திருக்குது? பத்து, பாத்தீங்களா. அடுத்தது இன்னொரு முறை தாவி ஓட போகுது, இருபதாவது அலகுக்கு வந்துருச்சு. இரண்டு முறை தாவி இருபதாவது அலகுக்கு வந்துருச்சு, உயிர் பொழச்சோடி ஓடி வந்துட்டு பாத்தீங்களா. இந்த காட்டுக்கு வந்ததும் பாதுகாப்பா ஆயிடுச்சு. சரி, இப்ப இத நாம தொடர்கூட்டல எப்படி எழுதலாம்னு பாக்கலாமா? பாருங்க, பூஜ்யத்துல இருந்து பத்து அப்படின்ற அலகுக்கு வந்தோம். பூஜ்யம் கூட பத்து சேர்த்தா பத்தே தான் சரியா குழந்தைங்களா. அடுத்தது இந்த பத்து கூட இன்னொரு பத்து அலகு சேர்த்தோம், இருபது. பத்து கூட்டல் பத்து இருபது. இது எப்படி எழுதியிருக்கோம் பாருங்க, தொடர் கூட்டல்ல பத்து ரெண்டு முறை கூட்டியிருக்கோம் அப்படிதானே. பத்து கூட்டல் பத்து சமம் இருபது சரியா குழந்தைங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா? குழந்தைங்களா, உங்களுக்கு எண்கோட்ல எப்படி தொடர் கூட்டல் கணக்குகள் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க புத்தகத்துல பக்க எண் பதினான்குல கொஞ்சம் பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க சரியா, அதை நீங்க எழுதிடணும் சரியா குழந்தைங்களா, எழுதிட்டீங்க தானே. சரி டீச்சர், இப்ப உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன், பாய்.